சிவமந்திரமே யுகதர்மம், ஜெகன் மாதா, வாழை மனோன்மணியம் தாய், திருவடிகள் போற்றி. அஷ்ட கர்மங்களிலேயே தலையாய கர்மம் வசிய கர்மம் ஆகும். வசியம் என்பது ஏதோ கணவன் மனைவி காதலன் காதலி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு மகன் தன் பெற்றோரை கடைசி வரை கைவிடாமல் காப்பாற்றுவது கூட வசியம்தான். ராசி அதிபதிகளின் வசியத்தை வைத்து இதை கண்டுபிடித்து விடலாம். அப்பேற்பட்ட வசிய கர்மத்தை மந்திர சக்தியில் உருவாக்கலாம், ஈடு மருந்துகள் மூலம் உருவாக்கலாம், வசிய மூலிகைகளின் மூலம் உருவாக்கலாம், வசிய மைகள் மூலம் உருவாக்கலாம். இருந்தாலும் மந்திர சக்தி மூலம் உருவாக்கப்படும் வசியமே நிலைத்து இருக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த சிவபெருமான் அகத்தியருக்கு அருளிய மந்திரமே வசிய மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரம் ஆகும். இந்த மந்திரம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவிட்டு உள்ளேன். என்னை பொறுத்தவரை சகல வசியத்திற்கும் மோகினி மந்திரங்களை ரெஃபர் பண்ணுறது கிடையாது. தலை இருக்கும்போது வால் தேவையில்லை. சிவபெருமானே வசியத்திற்கு கொடுத்த இந்த மந்திரமே தலை மந்திரம் ஆகும். மற்ற பின் விளைவுகள் தரும் தேவதைகளின் மந்திரம் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. நான் இந்த மந்திரத்தை தான் அனைவருக்கும் கொடுக்கிறேன். இந்த மந்திரம்தான் ஓம் ரீங் வசி வசி ஸ்வாஹா. இது பொதுவான சகல வசிய மந்திரம். முதலில் 100,000 உரு கொடுத்து சித்தி செய்ய வேண்டும். பிரயோகம் செய்யும்போது உதாரணத்திற்கு உங்கள் மனைவியை எடுத்துக்கொள்ளலாம். அவரின் நெற்றி பொட்டை பார்த்து 3 முறை இந்த மந்திரம் ஜெபிக்க வேண்டும். 24 மணி நேரம் கூட அதிகம்தான். சில மணி துளிகளில் உங்களுக்கு வசியமாகி விடுவார். சிலர் உடனே வசியமாகி விடுவார்கள். இந்த முறைதான் சித்தர்கள் போகிற போக்கில் சகல உயிர்களையும் வசியம் செய்வார்களே அந்த முறையாகும். இதற்கு மை எந்திரம் மூலிகை எதுவும் தேவையில்லை. இது ஒரு மந்திர சக்தி பிரயோகம் ஆகும். பிரயோகத்தின் போது சம்பந்தப்பட்டவர்கள் வேறு இடத்தில் இருந்தால் மந்திரத்தில் பெயர் சேர்த்து 1008 உரு ஜபிக்க வேண்டும். அதாவது ஓம் ரீங் வசியமாக வேண்டியவர் பெயர் வசி வசி ஸ்வாஹா. இவ்வளவுதான் மந்திரம். வசியம் செய்வதற்கு மனைவி, சத்ருக்கள், மிருகங்கள் என்று பிரித்து பார்க்க தேவையில்லை. அனைவருக்கும் இந்த மந்திரம் பொதுவானது. நீங்கள் கேட்கலாம், பெண் வசியம் மனைவி வசியத்திற்கு மோகினி மந்திரம் தானே ஜபிக்க வேண்டும் என்று? தேவையே இல்லை. இந்த மந்திரமே சகலமானவர்களையும் த்ரிலோகத்தையும் வசியம் செய்யும். ஏனென்றால் இது அகத்தியருக்கு சிவபெருமான் அருளிய மந்திரமாகும். தொழில் வசியம், ராஜவசியம் அனைத்திற்குமான மந்திரம் இதுவாகும். இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு சித்தியானால் நோக்குவர்மம் கூட கைகூடும். நோக்குவர்மத்திற்கு முதல் படி இந்த மந்திரம். உங்களுக்கு முன்னால் செல்பவர்களையும் இந்த மந்திரம் சொல்லி திரும்பி பார்க்க வைக்கலாம். நன்றி, வணக்கம். ஜெய் வீரமாகாளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.